ஓம் ஸ்ரீ சாரம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் மாலா ஷான் டிவைன் பிளிஸ், ஆன்மீக ரகசிய தகவல்கள். ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அத்தனை பிரச்சனைக்கும் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு இருக்கும். ஒரு ஹேண்ட்புக் மாதிரி வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தவிர நான் வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு, இதுக்கு சுகர் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு, அதோடு வந்து சில பேர் வந்து நல்லா உடம்பு மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதுக்கு சர்வரோக நிவாரணி, இந்த மாதிரி மங்குக்கு, ஃபேஸ்க்கு, பிம்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ப்யூர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லா வெளிநாட்டுக்கும் நான் அனுப்பின்ட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எது வேணாலும் நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணி கேட்கலாம், ஓகேங்களா? சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு லக்ஷ்மி பூஜை, தீபாவளிக்கு வந்து நல்ல லக்ஷ்மி பூஜை செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்வமாக இருப்பாங்க. மார்வாடிஸ்னால் அதை தான் மெயினாக பண்ணுவாங்க. நமக்கு வந்து அது வந்து எல்லா பூஜைக்கும் நடுவில் அதையும் நம்மளும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்க, லக்ஷ்மி தேவிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நல்லா வந்து ஒயிட் கலரில் வந்து ஏதாவது ஒரு பாயசம் பண்ணுங்கள் வீட்டில். டெஃபினட்டாக தீபாவளி அன்றைக்கி வெள்ளை கலர் சம்மந்தப்பட்டது, சேமியா பாயசம் பண்ணலாம், அரிசி பாயசம் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். சேமியா அந்த மாதிரி ஒரு பாயசத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா அதில் முந்திரி பருப்பு, ஏலக்காய், நல்ல கமகமன் ஸ்மெல்லு வரணும். அதோடு இல்லாமல் லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி வாசனையான பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, பச்சைக்கற்பூரம், இதெல்லாம் வந்து நீங்கள் லக்ஷ்மி தேவி முன்னாடி வைங்க. இது கூட இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா வைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நிறையா வைப்பாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸும் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு 2-3 அப்படி வைக்காதீங்க, நல்லாவே வைங்க, ஓகேங்களா? அப்புறம் பழங்கள், பழங்கள் வைக்கிறதோட இல்லாமல் மாதுளம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த முத்தை தனியாக எடுத்துருங்க. அந்த முத்தை தனியாக எடுத்து அதை ஒரு கிண்ணி நிறையா வைங்க லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி. அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுற பூஜை போது உங்களால் வந்து எந்த மந்திரத்தையும் வந்து ஒரு பெருசாக சொல்ல முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்ரீம்னு ஒரே மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். ஸ்ரீம் 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 ஸ்ரீம்னு சொல்லுங்கள். அது மட்டுமே கூட போதும். அதை உங்களால் எவ்வளோ முடியுமோ 1008 தடவை சொல்லலாம், 108 தடவை சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ எது போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, 108 சோழி போட்டு பண்ணலாம். சோழி தெரியும் இல்லையே, அது போட்டு பண்ணலாம். 108 தாமரை விதை, அது மணி இருக்குது பார்த்திங்களா, அது போட்டு பண்ணலாம். அல்லது வந்து 108 லக்ஷ்மி காயின்ஸ் இருக்கும் பாருங்கள், அது போட்டு பண்ணலாம். இதோடு இல்லாமல் நீங்கள் வந்து லக்ஷ்மி தேவியும் விநாயகரையும் குபேரனையும் சேர்த்து வச்சு பண்ணுங்கள். பண்ணும்போது காயின்ஸ் அப்படியே தூக்கி கூட நீங்கள் இப்படி வந்து மேலே கொட்டி ஒரு சொர்ணாபிஷேகம் மாதிரியும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நிதானமாக அந்த எல்லா பொருட்களுமே நல்ல வாசனை நிறைந்ததாக இருக்கணும். அகர்பத்தி நல்ல வாசனையாக இருக்கணும். அதோடு இல்லாமல் நீங்கள் வைக்கிற பூ நல்ல வாசனை பூவாக இருக்கணும். அதோடு வந்து நீங்கள் அத்தர் கூட யூஸ் பண்ணுவாங்க இவங்கெல்லாம். நீங்கள் அத்தர் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஜவ்வாது, கோரோஜன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கலந்து நல்ல ஒரு மனமாக இருக்கணும். அந்த மாதிரி மனமான ஒரு இடத்துல தான் லக்ஷ்மி தேவிக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வரும். இந்த பூஜையை பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் வந்து அந்த டயத்தில் வாசலில் வந்து ஸ்வஸ்திக் போட்டுருங்க, ஓகேங்களா? வாசலில் ஸ்வஸ்திக் போட்டு, அதாவது வந்து இந்த இது இருக்கு அஷ்டகந்தம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஸ்வஸ்திக் போட்டு நான் குங்குமம் 4 பக்கமும் வச்சுட்டு நல்ல வாசல் நிலப்படியிலேருந்தே நீங்கள் வேண்டிக்கணும். அங்கேயும் வந்து நீங்கள் அகர்பத்தி, சாம்பிராணி எது வேணாலும் காமிங்க, ஏன்னா நல்லது. அதே மாதிரி வாசலில் கம்பல்சரி பூ வைக்கணும், ஓகேங்களா? இது வச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் நல்லா வந்து ஒரு வெல்த்லேயா இருக்கட்டும், ஹெல்த்லேயா இருக்கட்டும், எல்லாம், ஏன்னா அஷ்ட லக்ஷ்மியும் வருவாங்க வீட்டுக்கு, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு வளர்ச்சியும் மாற்றமும் கம்பல்சரி தெரியும். நீங்கள் எனக்கு வந்து ஏதாவது பொருள் வேணும்னாக்க என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9248068899, இன்னொரு நம்பர் 9542228789. நன்றி, வணக்கம்.